ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுல மார்க்கெட் சேனல். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பீட்ரூட் ஜூஸு. இந்த ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு குடிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு, அதனால் இந்த ஜூஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கன்சீவாக இருக்கும்போது ரத்தம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. பாப்பா ஃபஸ்ட் பேபி கன்சீவாக இருக்கும்போது ரொம்ப ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனப்போ செக் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஜூஸ்லாம் குடிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஹெச்பி பாயிண்ட் வந்து ரொம்ப எனக்கு கூட ஆரம்பிச்சது. 6 பாயிண்ட்லேருந்து 11 பாயிண்ட் வரைக்கும் எனக்கு கூட ஆரம்பிச்சது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லை, ரத்த சோகை உள்ளவங்க, எனர்ஜி இல்லாதவங்க, ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க கூட இந்த ஜூஸை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் வந்து 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுங்க, பெரிய வயசானவங்களும் சின்னவங்களும் கூட எல்லாமே ஜூஸ் குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அப்படி என்னென்னு சொல்கிறேன் பார்த்துங்க. ஒரு பெரிய சைஸு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் பாதி போதும் ஓகேங்களா, ஒரு பழத்தில் பாதி போதும்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் நான் குடிக்க முடியாது, பாதி போதும். அப்புறம் நெல்லிக்காய், பீட்ரூட்டு, நெல்லிக்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துகிட்டு அந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதில் எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அரைப்பழம் போதும், நிறையா வேண்டாம், அரைப்பழம் போதும். உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க, எனக்கு சுகர் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் சுகர் போடலை. பால் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க, எனக்கு பால் தேவையில்லை, ஸோ இது மட்டுமே எனக்கு போதுமானது. தினமும் அந்த மாதிரி அடித்து குடிச்சிட்டு வாங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் தினமும் வந்து எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுத்துக்கோங்க. தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கு பிரெகனன்சி ரொம்ப அந்த ரத்த பிரச்சனையே வராமல் இருக்கும், ரத்த பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் பிரெகனன்சிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.